மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் தமிழரசு இதழின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இலக்கிய மலர் 2023 என்ற சிறப்பு மலரினை வெளியிட அதன் முதல் பிரதியை தலைமைச் செயலாளர் முனைவர் வே இறையன்பு ஈயாப்பா அவர்களும், இரண்டாம் மற்றும் மூன்றாம் பிரதிகளை சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் மற்றும் புகழ்பெற்ற ஓவியர் திரு ட்ராட்ஸ்கி மருது ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். தங்கக் கரங்களில் தமிழும் தமிழரசு, உழைப்புக்கு ஊக்கம், களைப்புக்கு ஆறுதல், நினைப்புக்கு தெம்பு, நெஞ்சுக்கு வலிவு, இதை தமிழரசு தவறாது வழங்கும் என 1970 கலைஞரின் எண்ணத்தில் ஒளிக்கீற்றாய் தோன்றிய தமிழரசு பல படைப்பாளிகளின் சொல்வளத்தை, பொருள் வளத்தை, சிந்தனை வளத்தை செம்மைப்படுத்திய மைக்கீற்றாய் உருவானது. அதன்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 21 22 சிறப்பு வெளியீடுகளை தமிழரசு அச்சகம் திறம்பட வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் கால் நூற்றாண்டு காலம் கணிந்து தமிழாட்சியின் மகுடமாய் வளரும் தமிழ் தலைமுறைகள் ஆர்வமாய் இலக்கியம் சுவைக்க தமிழரசு இலக்கிய மலர் 2023 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது செய்தி மக்கள் தொடர்பு துறை. நூற்றாண்டு இலக்கியங்கள், பழந்தமிழ் இலக்கியங்கள், நவீன இலக்கியங்கள், நாட்டார் இலக்கியங்கள், மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என தமிழ்நாட்டின் பல்வேறு எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கட்டுரையாளர்கள், ஓவியர்கள், தமிழறிஞர்கள் போன்ற பல படைப்பாளிகளிடமிருந்து பெற்ற முத்தான படைப்புகளை முறையாய் தொகுப்பித்து மாலையாய் மலராய் தமிழன்னைக்கு சூட்டுவதில் பெருமை கொள்கிறோம். மேலும் இச்சிறப்பு மிகு தருணத்தில் தமிழரசு இலக்கிய மலரை வெளியிட வாய்ப்பு வழங்கியமைக்கும் வெளியிட்டு சிறப்பித்தமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நன்றி அறிதல்களை நிகழ்ச்சியோடு சமர்ப்பிக்கிறோம்.